எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு பைத்தான் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம மேப் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானில் மேப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால என்ன யூஸ் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கிற கமெண்ட் பார்த்தீங்கன்னா, மேப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு அப்ளை அ ஃபங்க்ஷன் ஆன் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் இட்டரபிள் அண்ட் ரிட்டர்ன் மேப் ஆப்ஜெக்ட். ஸோ மேப் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டூ ஆர்குமெண்ட்ஸ் வாங்குது. ஒன்று வந்து ஒரு ஃபங்க்ஷனே அது ஆர்குமெண்ட்டாக வாங்குது. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனை தான் ஆர்குமெண்ட் வாங்குவோம், பட் இப்போது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனையே வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக அனுப்புகிறோம். பிகாஸ் பைத்தானில் வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம ஒரு குட்டி ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து SQR, ஸ்கொயர் பண்ணுறதுக்காக ஒரு நம்பர் வாங்கி அதை டு த பவர் 2 ரேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரே லைன் தான், சின்ன ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் இந்த மேப் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ஸ்கொயருன்ற அந்த ஃபங்க்ஷனையே நம்ம பாஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு டியூப்பிளில் இருக்குது. இந்த டியூப்பிளில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4. அது நாலுமே வந்து 1 by 1 பாஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபார் லூப்பில் நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அது மாதிரி இட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேப் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு மேப் ஆப்ஜெக்டில் இருக்கும், நீங்கள் வந்து அதை டைரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை மறுபடியும் நீங்கள் டியூப்பிள், லிஸ்ட்டு ஆர் செட்டு அது மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் வரும், 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 வரும், 3 9 வரும், 4 16 வரும். ஸோ இந்த 4 ரிசல்ட்டும் இந்த மேப் ஆப்ஜெக்டில் இருக்கும். அதை நீங்கள் டியூப்பிளில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ஒரே லைனில் கிடைக்கும். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போமா. ஓகே, ஸோ ரன் பண்ணிட்டேன். அவுட்புட் வர்றதுக்கு லேட் ஆகுது. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ரிசல்ட்டோட அவுட்புட் தான் இது. ஏன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த மேப் ஆப்ஜெக்டோட அட்ரஸை பிரிண்ட் பண்ணுது. அது நமக்கு தேவையில்லை, பட் உங்களுக்கு புரியறதுக்காக அதை நான் கொடுத்தேன். ஆக்சுவலாக அந்த மேப் ஆப்ஜெக்டை நமக்கு என்ன தேவையோ, டியூப்பிள்னால் டியூப்பிள் ஆர் லிஸ்ட்டுனால் லிஸ்ட்டு, செட்டுனால் செட்டு, எப்படினாலும் வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல நான் இப்போது லிஸ்ட்டு கொடுக்குறேன், அப்படியே ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்திருக்கு இந்த அவுட்புட். தட் மீன்ஸ் அது லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பிரிண்ட்டு எனக்கு தேவையில்லை இல்லையா, இது இருக்க கன்ஃபியூஷன். ஸோ மறுபடியும் ரன் பண்ணுவோமா. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே 1 by 1 எடுத்துகிட்டு போய் அந்த ஃபங்க்ஷனில் கொடுக்குது. ஸோ மேப் ஃபங்க்ஷனே வந்து நமக்கு அந்த லூப்பிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக வர்ற ரிசல்ட்டையும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வழியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு 1 லைன்லேயே முடிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ நான் சும்மா நம்பர்ஸை மட்டும் மாற்றுறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதை ரன் பண்ணி பார்ப்போமா. ஓகே, புரியுதா, எல்லாமே ஒரு நம்பராக எடுத்துகிட்டு போய் அந்த ஃபங்க்ஷனில் கூப்பிடுது. ஒரே ஃபங்க்ஷன் தான், பட் இது தான் ஒரு லிஸ்ட்டு ஆர் டியூப்பிளில் இருக்குது. இதை இந்த வேல்யூஸ் தான் ஒன்று கொடுக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இதுதான் இட்ரபிள். ஓகே, ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.